நாம் ஜெபிக்கும் பொழுது வாய்களை திறந்து ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் சோர்ந்து போய் அப்படியே முணுமுணுன்னு நம்ம புலம்பி ஜெபிக்கும்படியாக நாம் சில நேரத்திலே தள்ளப்பட்டிருந்தாலும் வாய்களை திறந்து ஜெபிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதங்களை பல மடங்கு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 81:10, உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன். உன் வாயை விரிவாய் திற, ஓபன் யுவர் மவுத் வைட்லி அண்ட் ஐ வில் ஃபில் இட் அப் என்று சொல்கிறார். நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை துதித்து வாய்களை திறந்து நான் ஜெபிக்கின்றனோ, எவ்வளவுக்கெவ்வளோ வாய் திறக்கிறனோ அவ்வளவுக்கெவ்வளோ அவர் நிரப்ப போகின்றார். அப்படிதான் பெரியமா உங்களே. 1 ஆகமத்தில் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் பைபிளில், ஒரு பெரிய கேரக்டர்லாம் இல்லை, 4 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 1-8 வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல கிட்டத்தட்ட 44 சந்ததிகளை குறித்து, இவன் இவருக்கு பிறந்தான், அவன் அவருக்கு பிறந்தான், நமக்கு போர் அடிச்சிடும் சில நேரங்களில். ஆனால் திடீர்னு பார்க்கும்போது 8 வசனத்தில் ஒரு பாஸ், 9 வசனத்தில் ஒரு கேரக்டரை வேதாகமம் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். 9 வசனம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். பெயர் வைக்கும் பொழுதெல்லாம் அப்பொழுது ஒரு அர்த்தம் இருக்கும். யாபேஸ், நான் துக்கத்தோடு பிறந்தேன், ஹி இஸ் அ சாரோஃபுல் சன். பெனோனின்னு ராகேல் பேர் வைக்கும் பொழுது கூட துக்கத்தின் மகன் தான் பேர் வச்சான். அதனால தான் அவங்க அப்பா வந்ததுமே டக்குன்னு மாத்தினார், பெனோனி என்று அழைக்கப்படாமல் பெஞ்சமின் என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி, பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாய் என்று சொல்லி, யோசுவா என்று சொல்லி அழைக்கும் பொழுது சேவியர் என்று அர்த்தமா. ஒவ்வொரு பேருக்கும் அதன் பின்பாக ஒரு அர்த்தம் இருந்தது. இன்றைய காலகட்டத்திலலாம் நம்ம கூகுளில் பார்த்து ஏதாவது ஒரு நல்ல பேர் வச்சிடலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சில நேரத்தில் வாயில் நுழையாத பேரெல்லாம் வச்சுட்டு இந்த ஞானஸ்நானம் கொடுக்கும்போது 1000 படுகிற பாடுகள்லாம் பயங்கரமாக இருக்கும். இவங்களா ஏதாவது ஒன்று வச்சுருவாங்க, இவங்க இந்த பேரும் இந்த பேரும் நாங்கள் இணைச்சி வச்சோம் அப்படின்னு, நல்லது தான். ஆனால் அப்பொழுதெல்லாம் பேர் வைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்கு. யாபேஸ், நான் துக்கத்தின் மகன் என்று பிறந்தான். அப்படி பிறந்த பிறகு அந்த மகன் ஜெபிக்கின்றான். அவனை கூப்பிடும்போதெல்லாம் எப்படி அழைச்சிருப்பாங்க, டே துக்கத்தின் மகனே வா அப்படின்னு தான் அழைச்சிருப்பாங்க. யாபேஸ் அவன் வளர்ந்த பிறகு அவன் அடுத்த வசனத்தில், 10 வசனத்தில், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டி கொண்டதை தேவன் அருளினான். ஃபோர்ஃபோல்ட் ப்ரேயர் அப்படிமா, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கரம் எப்பொழுதும் என் மீது நிற்க வேண்டும் என்று சொல்லி யாபேஸ் ஜெபித்தான். ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுத்து அவன் வேண்டுதலுக்கு ஏற்ப, வேதாகமத்தில் பார்க்கும்போது யாபேஸ் என்கின்ற ஒரு ஊர் இருந்ததாக வேதம் சொல்லுகிறதை நாம் காண்கிறோம். நம்ம பற்றி ஒரு அடையாளத்தையும் உண்டு பண்ணுகிறார். அவன் பேரில் ஒரு ஊர், எத்தனை ஒரு மகிமை. அவன் பிறக்கும்போது துக்கத்தின் மகனாக பிறந்தான், வாயை விரிவாய் திறந்து ஜெபித்தான். இன்று காலையில் நாம் வாயை விரிவாய் திறந்து, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த லெந்து காலத்தில் கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகள் பெரிதாக்கும், என்ன எல்லையாக இருந்தாலும் என்னுடைய வயதின் எல்லை, என்னுடைய ஹெல்த்தின் எல்லை, என்னுடைய வெல்த்தின் எல்லை, என்னுடைய சமாதானத்தின் எல்லை, எல்லாவுடைய என்னுடைய என்னை சந்தோஷ நிறைவாய் சந்தோஷப்படுத்தக்கூடிய எல்லா எல்லைகளையும் பெரிதாக்கும், என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று சொல்லி, ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்கு கீழாக நான் எப்பவுமே இருக்கணும், உங்கள் கரத்துக்கு கீழாக நான் இல்லாமல் இருப்பேனே ஆனால் நான் மடிந்து போவேன், உங்களுடைய கரத்தின் கிரியையாய் நான் இருக்கேன், என்னை உங்களுடைய உள்ள கையிலே வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி வாயை விரிவாய் திறந்து ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். காட் மோமென்ட்.